அத்தியாயம் 33. அல் அஹ்சாப் கூட்டுப்படையினர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். நபியே, அல்லாஹுவை அஞ்சுவீராக. ஏக இறைவனை மறுப்போருக்கும் நயவஞ்சகர்களுக்கும் கட்டுப்படாதீர். அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். முஹம்மதே, உமது இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை பின்பற்றுவீராக. நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹுவே சார்ந்திருப்பீராக. அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன். எந்த மனிதருக்குள்ளும் இரண்டு உள்ளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. உங்களின் மனைவியரில் யாரை தாயுடன் ஒப்பிட்டீர்களோ அவர்களை உங்கள் தாயார்களாக அவன் ஆக்கவில்லை. உங்களால் வளர்க்கப்படும் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை. இது உங்கள் வாய்களால் கூறும் வார்த்தை. அல்லாஹ் உண்மையை கூறுகின்றான். அவனை நேர் வழி காட்டுகிறான். அவர்களை அவர்களின் தந்தையருடனே சேர்த்து அழையுங்கள். அதுவே அல்லாஹ்விடம் நீதியானது. அவர்களின் தந்தையரை நீங்கள் அறியாவிட்டால் அவர்கள் உங்களின் கொள்கை சகோதரர்களும் உங்கள் நண்பர்களும் ஆவர். தவறுதலாக நீங்கள் கூறிவிடுவதில் உங்கள் மீது குற்றமில்லை. மாறாக உங்கள் உள்ளங்களால் தீர்மானித்து கூறுவதே குற்றமாகும். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டோருக்கு தங்களை விட இந்த நபிதான் முன்னுரிமை பெற்றவர். அவரது மனைவியர் அவர்களுக்கு அன்னையர். நம்பிக்கை கொண்டோரையும் ஹிஜ்ரத் செய்தோரையும் விட உறவினர்களே ஒருவருக்கு மற்றவர் முன்னுரிமை பெற்றவர். நீங்களாக உங்கள் நண்பர்களுக்கு உபகாரம் செய்தாலே தவிர. இது அல்லாஹுவின் வேதத்தில் உள்ளது. இது பதிவேட்டில் எழுதப்பட்டதாக இருக்கிறது. நபிமார்களிடம் குறிப்பாக உம்மிடமும் நூ, இப்ராஹிம், மூசா, மரியமின் மகன் ஈசா ஆகியோரிடமும் அவர்களது உறுதிமொழியை நாம் எடுத்ததை நினைவூட்டுவீராக. உண்மையாளர்களை அவர்களது உண்மை பற்றி விசாரிப்பதற்காக அவர்களிடம் கடுமையான உடன்படிக்கை எடுத்தோம். தன்னை மறுப்போருக்கு அவன் துன்புறுத்தும் வேதனையை தயாரித்துள்ளான். நம்பிக்கை கொண்டோரே, உங்களிடம் கூட்டுப்படையினர் வந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை எண்ணி பாருங்கள். அவர்களுக்கு எதிராக காற்றையும் நீங்கள் காணாத படையினரையும் அனுப்பினோம். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கின்றான். உங்கள் மேற்புறத்திலிருந்தும் உங்கள் கீழ்ப்புறத்திலிருந்தும் அவர்கள் வந்தபோது பார்வைகள் நிலை குத்தி இதயங்கள் தொண்டை குழிகளை அடைத்து அல்லாஹுவை பற்றி நீங்கள் பலவிதமான எண்ணங்களை கொண்டபோது அங்குதான் நம்பிக்கை கொண்டோர் சோதிக்கப்பட்டனர். அவர்கள் கடுமையாக ஆட்டு வைக்கப்பட்டார்கள். அல்லாஹுவும் அவனது தூதரும் ஏமாற்றும் வாக்குறுதியை அளித்தனர் என்று நயவஞ்சகர்களும் உள்ளங்களில் நோய் உள்ளோரும் கூறிய போதும் சோதிக்கப்பட்டனர். யஸ்ரிப் வாசிகளே, உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது, எனவே திரும்பி செல்லுங்கள் என்று அவர்களில் ஒரு சாரார் கூறிய போதும் சோதிக்கப்பட்டனர். பாதுகாப்பானவையாக இருந்தும் எங்கள் வீடுகள் பாதுகாப்பற்றவையாக உள்ளன என கூறி நபியிடம் அவர்களில் ஒரு பிரிவினர் அனுமதி கோரினார்கள். அவர்கள் வெறுண்டோடுவதை தவிர வேறு எதனையும் விரும்பவில்லை. அவர்களுக்கு எதிராக அதன் பல பாகங்களிலிருந்தும் படையெடுக்கப்பட்டு பின்னர் குழப்பம் விளைவிக்குமாறு அவர்களிடம் கேட்கப்பட்டிருந்தால் அதை செய்திருப்பார்கள். சிலரை தவிர மற்றவர்கள் அங்கு தங்கியிருக்க மாட்டார்கள். புறங்காட்டி ஓடுவதில்லை என்று முன்னர் அல்லாஹ்விடம் உறுதிமொழி எடுத்திருந்தனர். அல்லாஹ்விடம் எடுத்த உறுதிமொழி விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் வெறுண்டோடினால் வெறுண்டோடுவது மரணத்தையோ கொல்லப்படுவதையோ தடுக்காது. அப்போது குறைவாகவே நீங்கள் வசதி அளிக்கப்படுவீர்கள் என்று கூறுகிறார். அல்லாஹ் உங்களுக்கு தீங்கை நாடினால் அவனிடமிருந்து உங்களை காப்பவன் யார், அல்லது உங்களுக்கு அருளை நாடினால் அதை தடுப்பவன் யார் என்று கேட்பீராக. அல்லாஹுவை இன்றி பொறுப்பாளனையோ உதவியாளனையோ அவர்கள் காண மாட்டார்கள். உங்களில் தடை செய்வோரையும் எங்களிடம் வந்துவிடுங்கள் என்று தமது சகோதரர்களுக்கு கூறியோரையும் அல்லாஹ் அறிவான். அவர்கள் குறைவாகவே தவிர போர்க்களத்திற்கு வரமாட்டார்கள். உங்களுக்கு எதிராக அவர்கள் கஞ்சத்தனம் செய்கின்றனர். பயம் வரும்போது மரண பயத்தினால் மூர்ச்சை அடைந்தவனைப் போல் கண்கள் சுழல அவர்கள் உண்மை பார்ப்பதை நீர் காண்பீர். பயம் தெளிந்ததும் போரில் கிடைத்த பொருட்களில் பேராசை கொண்டு கூர்மையான நாவுகளால் உங்களை துன்புறுத்துகின்றனர். அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்களின் செயல்களை அல்லாஹ் அழித்து விட்டான். இது அல்லாஹுவுக்கு எளிதானதாகவே இருக்கிறது. கூட்டுப்படையினர் இன்னும் செல்லவில்லை என்று நினைக்கின்றனர்.
கூட்டு படையினர் வந்துவிட்டால் கிராமப்புறத்தாரிடம் உங்களை பற்றிய செய்திகளை விசாரித்துக் கொண்டிருக்கவே விரும்புவார்கள். உங்களுடன் அவர்கள் இருந்திருந்தாலும் குறைவாகவே தவிர போரிட்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹுவை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹுவின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நம்பிக்கை கொண்டோர் கூட்டு படையினரை கண்டபோது, இதுவே அல்லாஹுவும் அவனது தூதரும் நமக்கு வாக்களித்தது, அல்லாஹுவும் அவனது தூதரும் உண்மையை சொன்னார்கள் என்று கூறினர். நம்பிக்கையையும் கட்டுப்படுதலையும் தவிர வேறெதனையும் அவர்களுக்கு அது அதிகமாக்கவில்லை. அல்லாஹுவிடம் எதை பற்றி உறுதிமொழி எடுத்தார்களோ அதை உண்மைப்படுத்தியோரும் நம்பிக்கை கொண்டோரில் உள்ளனர். தமது லட்சியத்தை அடைந்தவரும் அவர்களில் உள்ளனர். அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பவரும் அவர்களில் உள்ளனர். அவர்கள் சிறிதளவும் வாக்கு மாற்றம் செய்யவில்லை. உண்மையாளர்களுக்கு அவர்களது உண்மையின் காரணமாக அல்லாஹ் பரிசளிப்பான். நாடினால் நயவஞ்சகர்களை தண்டிப்பான் அல்லது அவர்களை மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். தன்னை மறுப்போரை எந்த நன்மையும் அடையாமல் அவர்களது கோபத்துடனேயே அவன் திருப்பி அனுப்பினான். நம்பிக்கை கொண்டோருக்காக போரிட அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் வலிமை மிக்கவனாகவும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான். அவர்களுக்கு உதவி செய்ய வேதமுடையோரை அவர்களின் கோட்டைகளிலிருந்து இறக்கினான். அவர்களின் உள்ளங்களில் அச்சத்தை போட்டான். ஒரு கூட்டத்தை நீங்கள் கொன்றீர்கள், மறு கூட்டத்தை சிறைப்பிடித்தீர்கள். அவர்களது பூமிக்கும் வீடுகளுக்கும் அவர்களது செல்வங்களுக்கும் நீங்கள் கால் வைக்காத பூமிக்கும் உங்களை அவன் வாரிசாக்கினான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். இவ்வுலக வாழ்வையும் இதன் அலங்காரத்தையும் நீங்கள் விரும்பினால் வாருங்கள், உங்களுக்கு வசதி அளித்து அழகிய முறையில் உங்களை விடுவித்து விடுகிறேன் என்று நபியே உமது மனைவியரிடம் கூறுவீராக. நீங்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் மறுமை வாழ்வையும் விரும்பினால் உங்களில் நன்மை செய்வோருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை தயாரித்துள்ளான். நபியின் மனைவியரே, உங்களில் யாரேனும் தெளிவான வெட்கக்கேடானதை செய்தால் அவருக்கு இருமடங்கு வேதனை அளிக்கப்படும். அது அல்லாஹுக்கு எளிதானதாகவே இருக்கிறது. நபியின் மனைவியரான உங்களில் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நல்லறம் செய்பவருக்கு அவரது கூலியை இரண்டு தடவை வழங்குவோம். அவருக்கு மதிப்புமிக்க உணவையும் தயாரித்துள்ளோம். நபியின் மனைவியரே, நீங்கள் பெண்களில் எவரையும் போன்றோர் அல்லர். நீங்கள் இறைவனுக்கு அஞ்சினால் குழைந்து பேசாதீர்கள். எவனது உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் சபலப்படுவான். அழகான கூற்றையே கூறுங்கள். உங்கள் வீடுகளிலேயே தங்குங்கள். முந்தைய அறியாமை காலத்தில் வெளிப்படுத்தி தெரிந்தது போல் தெரியாதீர்கள். தொழுகை நிலைநாட்டுங்கள். ஜக்காத் கொடுங்கள். அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இவ்வீட்டினராகிய உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கவும் உங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்தவுமே அல்லாஹ் நாடுகிறான். உங்கள் வீடுகளில் கூறப்படும் அல்லாஹுவின் வசனங்களையும் ஞானத்தையும் நினையுங்கள். அல்லாஹ் நுணுக்கமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், கட்டுப்படும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அடக்கமாக நடக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோற்கும் ஆண்களும் பெண்களும், தமது கற்பை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹுவை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் ஆகியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்துள்ளான். அல்லாஹுவும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது அக்காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை. அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்பவர் தெளிவாக வழிகிட்டு விட்டார். யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்து நீரும் அவருக்கு அருள் புரிந்தீரோ அவரிடம், உமது மனைவியை உம்மிடம் வைத்துக்கொள், அல்லாஹுவை அஞ்சுக்கொள் என்று நீர் கூறியதை எண்ணி பார்ப்பீராக. அல்லாஹ் வெளிப்படுத்த இருந்ததை உமது மனதுக்குள் மறைத்துக் கொண்டீர். மனிதருக்கு அஞ்சினீர். நீர் அஞ்சுவதற்கு அல்லாஹுவே தகுதியானவன். ஜைது என்பார் அவரிடம் தன் தேவையை முடித்துக் கொண்ட போது, விவாகரத்து செய்த போது உமக்கு அவரை மனம் முடித்து தந்தோம். வளர்ப்பு மகன்கள் தம் மனைவியரிடம் தமது தேவையை முடித்துக் கொண்டால், விவாகரத்து செய்தால் அவர்களை வளர்ப்பு தந்தையரான நம்பிக்கை கொண்டோர் மணந்து கொள்வது குற்றமாக கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்தோம். அல்லாஹுவின் கட்டளை செய்து முடிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லாஹ் அவருக்காக செய்த ஏற்பாட்டில் நபியின் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹுவை அஞ்சி அவனை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாது
அல்லாஹுவின் தூது செய்திகளை எடுத்து சொன்ன முன் சென்றோரிடம் அல்லாஹுவின் வழிமுறை இதுவே. அல்லாஹுவின் கட்டளை தீர்மானிக்கப்பட்ட முடிவாக இருக்கிறது. அல்லாஹ் கணக்கெடுக்க போதுமானவன். முகம்மது உங்களின் ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை, மாறாக அல்லாஹுவின் தூதராகவும் நபிமார்களில் முத்திரையாகவும் இருக்கின்றார். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினையுங்கள். அவனை காலையிலும் மாலையிலும் துதியுங்கள். இருள்களிலிருந்து ஒளிக்கு உங்களை கொண்டு செல்வதற்காக அவனே உங்களுக்கு அருள் புரிகிறான். அவனுடைய வானவர்கள் உங்களுக்காக அருளை தேடுகின்றனர். அவன் நம்பிக்கை கொண்டோரிடம் நிகரிட்டு அன்புடையவனாக இருக்கின்றான். அவனை அவர்கள் சந்திக்கும் நாளில் அவர்களின் காணிக்கை சலாம் என்பதாகும். அவர்களுக்காக மரியாதைக்குரிய கூலியும் அவன் தயாரித்துள்ளான். நபியே, உம்மை சாட்சியாகவும் நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் அல்லாஹுவின் விருப்பப்படி அவனை நோக்கி அழைப்பவராகவும் ஒளிவீசும் விளக்காகவும் நாம் அனுப்பினோம். நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹுவிடமிருந்து பெரிய அருட்கொடை உள்ளது என்று அவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. ஏக இறைவனை மறுப்போருக்கும் நயவஞ்சகருக்கும் கட்டுப்படாதீர். அவர்களின் தொல்லைகளை அலட்சியப்படுத்துவீராக. அல்லாஹுவையே சார்ந்திருப்பீராக. அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களை மணந்து அவர்களை தீண்டுவதற்கு முன் விவாகரத்து செய்துவிட்டால் உங்களுக்காக அவர்கள் அனுசரிக்கும் இத்தா ஏதும் இல்லை. அவர்களுக்கு வாழ்க்கை வசதி அளியுங்கள். அழகிய முறையில் அவர்களை விட்டுவிடுங்கள். நபியே, உமது மனைவியரில் யாருக்கு அவர்களின் மனக்குடையை கொடுத்து விட்டீரோ அவர்களையும், அல்லாஹுமக்கு போர் கைதிகளாக கொடுத்த அடிமை பெண்களையும், உமது தந்தையின் சகோதரரின் புதல்விகள், உமது தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகள், உமது தாயின் சகோதரருடைய புதல்விகள், உமது தாயின் சகோதரிகளுடைய புதல்விகள் ஆகியோரில் உம்முடன் ஹிஜ்ரத் செய்தோரையும் உமக்கு மனமுடிக்க நாம் அனுமதித்துள்ளோம். நபிக்காக தன்னை தானே அர்ப்பணம் செய்த நம்பிக்கை கொண்ட பெண்ணையும் நபி அவரை மணந்து கொள்ள விரும்பினால் அனுமதித்துள்ளோம். உமக்கு சங்கடம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்பிக்கை கொண்டோருக்கு இல்லாமல் உமக்கு மட்டும் சிறப்பான சட்டமாகும். மற்றவர்களுக்கு அவர்களின் மனைவியர் மற்றும் அடிமைகள் குறித்து ஏற்படுத்தியுள்ளதை அறிவோம். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். முகமதே, அவர்களில் நீர் விரும்பியவரை ஒதுக்கிவிடலாம், விரும்பியவரை உம்முடன் வைத்துக் கொள்ளலாம். நீர் ஒதுக்கியோரில் யாரை விரும்புகிறீரோ அவரை மீண்டும் சேர்த்துக் கொள்வதில் உம்மீது குற்றமில்லை. அவர்களின் கண்கள் குளிரவும் அவர்கள் கவலைப்படாமல் இருக்கவும் நீர் அவர்களுக்கு எதை கொடுக்கிறீரோ அதில் அவர்கள் அனைவரும் திருப்தி அடையவும் இது ஏற்றது. உங்கள் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் அறிந்தவனாகவும் சகிப்புத்தன்மை உடையவனாகவும் இருக்கின்றான். அடிமை பெண்கள் தவிர வேறு பெண்கள் இதன் பிறகு உமக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்களின் அழகு உம்மை கவர்ந்த போதும் சரியே. அவர்களை விவாகரத்து செய்துவிட்டு அவர்களுக்கு பகரமாக வேறு மனைவியரை மாற்றுவதும் கூடாது. அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டோரே, நபியின் வீடுகளில் அனுமதிக்கப்பட்டால் தவிர உண்பதற்கு நுழையாதீர்கள். அவரது பாத்திரத்தை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். மாறாக அழைக்கப்பட்டால் செல்லுங்கள். உணவு உண்டதும் சென்று விடுங்கள். பேச்சில் லயித்து விடாதீர்கள். இது நபிக்கு தொந்தரவாக இருக்கும். உங்களிடம் கூற அவர் வெட்கப்படுவார். உண்மையை கூறும் விஷயத்தில் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நபியின் மனைவியரான அவர்களிடம் எதையேனும் நீங்கள் கேட்டால் திரைக்கப்பால் இருந்தே கேளுங்கள். இதுவே உங்கள் உள்ளங்களுக்கும் அவர்களின் உள்ளங்களுக்கும் தூய்மையானது. அல்லாஹுவின் தூதரை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. அவருக்கு பின் ஒருபோதும் அவரது மனைவியரை நீங்கள் மணக்கவும் கூடாது. இது அல்லாஹுவிடம் மகத்தானதாக இருக்கிறது. எதையேனும் நீங்கள் வெளிப்படுத்தினாலோ மறைத்து கொண்டாலோ அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிபவனாக இருக்கின்றான். நபியின் மனைவியராகிய அவர்களின் தந்தையர், புதல்வர்கள், சகோதரர்கள், சகோதரர்களின் புதல்வர்கள், சகோதரிகளின் புதல்வர்கள் மற்றும் பெண்கள், அவர்களின் அடிமைகள் விஷயத்தில் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹுவை அஞ்சுங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பவனாக இருக்கின்றான். அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான். வானவர்கள் அவருக்காக அவனது அருளை வேண்டுகின்றனர். நம்பிக்கை கொண்டோரே, நீங்களும் அவருக்காக இறை அருளை வேண்டுங்கள். சலாமும் கூறுங்கள். அல்லாஹுவையும் அவனது தூதரையும் தொந்தரவு செய்வோரை இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் சபிக்கிறான்.
அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை தயாரித்துள்ளான். நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாததை கூறி துன்புறுத்துவோர் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் சுமந்துவிட்டனர். நபியே, உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தொங்க விடுமாறு கூறுவீராக. அவர்கள் ஒழுக்கமுடைய பெண்கள் என்று அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் இது ஏற்றது. அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். நயவஞ்சகர்களுக்கும் உள்ளங்களில் நோய் உள்ளோரும் மதீனாவில் பொய்களை பரப்புவோரும் விலகிக்கொள்ளாவிட்டால் முகமதே, உம்மை அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வைப்போம். பின்னர் இங்கே குறைவாகவே உமக்கருகில் குடியிருப்பார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் எங்கு காணப்பட்டாலும் பிடிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்படுவார்கள். முன் சென்றோர் விஷயத்தில் இதுவே அல்லாஹுவின் நடைமுறையாக இருந்தது. அல்லாஹுவின் நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர். முகம்மதே, யுக முடிவு நேரம் பற்றி மக்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அது பற்றிய அறிவு அல்லாஹுவிடமே உள்ளது என கூறுவீராக. யுக முடிவு நேரம் சமீபத்தில் இருக்கக்கூடும் என்பது உமக்கு எப்படி தெரியும்? ஏக இறைவனை மறுப்போரை அல்லாஹ் சபித்து விட்டான். அவர்களுக்கு நரகத்தையும் தயாரித்துள்ளான். அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். எந்த பொறுப்பாளனையோ உதவியாளனையோ காண மாட்டார்கள். அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் நாளில் நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, இத்தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா என கூறுவார்கள். எங்கள் இறைவா, எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டனர் எனவும் கூறுவார்கள். எங்கள் இறைவா, அவர்களுக்கு இருமடங்கு வேதனை அளிப்பாயாக, அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சபிப்பாயாக எனவும் கூறுவார்கள். நம்பிக்கை கொண்டோரே, மூசாவுக்கு தொந்தரவு கொடுத்தோர் போல் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் கூறியதிலிருந்து அவரை அல்லாஹ் நீக்கினான். அல்லாஹுவிடம் அவர் தகுதியுடையவராக இருந்தார். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். நேர்மையான சொல்லையே கூறுங்கள். அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான். உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார். வானங்கள் பூமி மற்றும் மலைகளுக்கு அமானிதத்தை நாம் முன்வைத்தோம். அதை சுமக்க அஞ்சி அவை மறுத்துவிட்டன. மனிதன் அதை சுமந்து கொண்டான். அவன் அநீதி இழைப்பவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கின்றான். நயவஞ்சகர்களான ஆண்களையும் பெண்களையும் இணை கற்பிக்கும் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தண்டிப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் இவ்வாறு செய்தான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான்.